சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை செயலகத்தில் இன்று அதிமுக செயல்குழு கூட்டம் சுமார் 5 மணி நேரம் நடைபெற்றது. இதில் வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பற்றி விவாதம் நடைபெற்றது. பரபரப்பாக நடைபெற்ற அதிமுக செயல்குழு கூட்டத்தில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் ஓபிஎஸ் யார் என்பதை பற்றி காரசார விவாதம் நடைபெற்றது. ஆனால் முடிவு எதுவும் எட்டவில்லை. அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பற்றி வருகின்ற அக்டோபர் 7 அறிவிக்கப்படும் என KP முனுசாமி கூறியுள்ளார். அக்டோபர் 7 இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்து அதிமுகவின் அடுத்த முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பற்றி கூறுவார். இன்று நடைபெற்ற அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் சசிகலாவின் விடுதலை பற்றி விவாதம் நடைபெற்றுள்ளது. 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழு அமைத்து அதில் விவாதம் செய்த பிறகே அதிமுகவின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை பற்றி வருகின்ற அக்டோபர் 7 இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இணைந்து அறிவிப்பார்கள்.